நடிகர் கமலஹாசன் நடிப்பில் கடந்த ஜூன் 3ஆம் தேதி வெளியான படம் விக்ரம். லோகேஷ் கனகராஜ் இயக்கியிருந்த இந்த படத்தில் சூர்யா, ஃபகத் பாசில், காளிதாஸ், ஜெயராம், விஜய் சேதுபதி, செம்பன் வினோத் என மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடித்திருந்தது. அனிருத்தின் மிரட்டலான பின்னணி இசை, கிறிஸ் கங்காதரனின் பிரமிப்பூட்டும் ஒளிப்பதிவு என டெக்னிக்கல் ரீதியாகவும் படம் சிறந்து விளங்கியது. விமர்சன ரீதியாக மாபெரும் வரவேற்பை பெற்ற விக்ரம் திரைப்படம் பாக்ஸ் ஆபீஸில் வசூல் வேட்டை நடித்து வருவதோடு பல்வேறு சாதனைகளையும் படைத்து வருகிறது. குறிப்பாக தமிழ்நாட்டில் அதிக வசூல் ஈட்டிய படம் என்கின்ற சாதனையை அண்மையில் விக்ரம் படைத்தது. இதன் மூலம் பாகுபலி படத்தின் சாதனையை அப்படம் முறியடித்திருந்தது. 20 நாட்கள் முடிவில் 885 கோடி வசூல் செய்திருந்த இப்படம் 21வது நாளான நேற்று மட்டும் இப்படம் உலக அளவில் 27 கோடிகளை குவித்திருப்பதாக செய்திகள் கிடைத்துள்ளன. மொத்தமாக 21 நாட்களில் 915 கோடிகள் என்கிற மிகப்பெரிய சாதனையை படைத்திருக்கிறது. மேலும் தமிழ் சினிமா ஒன்று உலக அளவில் 915 கோடிகள் பெறுவது இதுவே முதல் முறையாகும். குறிப்பாக வெளியான அனைத்து இடங்களிலும் தற்போது வரை 85% திரையரங்குகளில் படம் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. இதனை வைத்து பார்க்கும்பொழுது நிச்சயம் இப்படம் 1000 கோடியை நெருங்கும் என்று பாக்ஸ் ஆபீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சரி நண்பர்களே, இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.